நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு பெரியவருடைய வாழ்க்கையில் இருந்து தண்ணீர் தொடர்பாக நான் வந்து சில அரிய செய்திகளை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இப்பொழுது மழைக்காலம், பருவமழை நன்றாக பெய்து கொண்டிருக்கிறது. அநேகமாக பாரத தேசம் முழுக்கவே ஆறுகளில் தண்ணீர் ஓடுகிறது, அணைகள் நிரம்பி வழிகின்றன, ஏரிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. நல்ல மழை இந்த வருடத்திலே பெய்திருக்கிறது. அதனால் தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆண்டு நமக்கு வந்து பெரிதாக எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் இது அப்படியே தொடருமா, அடுத்த ஆண்டு இதே போல் இருக்குமா, அதற்கு அடுத்த ஆண்டு இப்படி இருக்குமா அப்படின்னா தெரியாது. வெள்ளம், வறட்சி இவைகளையெல்லாம் நாம் பார்த்துத்தான் கிடக்கிறோம். அதனால் நாளைக்கே வந்து ஒரு பெரிய வறட்சி வரலாம், தண்ணீர் பஞ்சம் ஏற்படலாம். பஞ்சத்தில் ரொம்ப கொடிய பஞ்சம் எதுன்னு சொன்னால் தண்ணீர் பஞ்சம். இன்றைக்கு ஒரு சுத்தமான தண்ணியை நாம் வந்து காசு கொடுத்து விலைக்கு வாங்கித்தான் சாப்பிட வேண்டியிருக்கிறது. வானம் வந்து நமக்கு கொடையாக தருகிற ஒரு விஷயம். ஆனால் அதற்கே நாம் வந்து இன்றைக்கி பெரிய அளவில் பணம் கொடுத்து ஒரு லிட்டர் 15 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கி குடிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறோம். தண்ணீர் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு இடத்தை அடைந்து விட்டது. இந்த தண்ணீரை மையமாக வைத்து பெரியவருடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள், குறிப்பாக தண்ணீரை மையமாக வைத்து சிந்திக்கும் பொழுது நதி, காவேரி நதி. காவேரியை பற்றி நாம் வந்து கொஞ்சம் ஒரு புதிய கோணத்திலே காவேரியை நாம் பார்க்க போகிறோம். அந்த புதிய கோணத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் பெரியவர். எப்படின்னு சொன்னால், குடகிலே உற்பத்தியாகிற காவேரி இன்றைக்கு பூம்புகாரிலே கடலில் கலக்கிறாள். ஏறத்தாழ 600-700 மைல் நீளத்திற்கு நிலத்திலே ஓடி வந்து கடலில் கலக்கிறாள். இதில் ஒரு 60% தூரம் தமிழ்நாட்டில், ஒரு 40% தூரம் தான் கர்நாடகாவில். இது கொஞ்சம் இந்த கணக்கு நான் சரியாக சொல்கிறதா எனக்கு தெரியல, புள்ளி விவரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் இந்த நதி வந்து முன்ன இப்போ தான் நம்ம கர்நாடகம், கேரள், தமிழ்நாடுன்னு பிரிச்சுருக்கோம். முன்பு வந்து ஒரே தேசமாக தான் இருந்தது. அதனால் எல்லாம் அவள் வந்து இந்த தேசத்தில் ரெண்டு பக்கமும் ஓடிக்கொண்டிருந்தார். இதில் ஒரு கட்டத்தில் இதற்கு முன்பு காவேரி வந்து இப்பொழுது இருப்பது போல் தஞ்சாவூர், கும்பகோணம் இப்படி ஓடி அவள் வந்து குடகில் போய், இப்போ பூம்புகாரில் போய் கலக்கலை. திருவரங்கம் கடந்து பெரும்பள்ளம் அப்படிங்கிற ஒரு இடம், அந்த பெரும்பள்ளத்தில் பாதாளத்துக்குள் விழுந்து பாதாள நதியாக மாறி எங்கோ போய் கொண்டிருந்தது இந்த காவேரி ஆறு. அப்பொழுது தஞ்சையை ஆண்ட சோழ மன்னன் இருக்கிறானே, அவன் வந்து அதை பார்த்துவிட்டு இந்த ஆறு இப்படி பாதாளத்தில் விழுந்து பள்ளத்துக்குள் விழுந்து எங்கோ போவதற்கு என்னுடைய நாட்டுக்குள் ஓடி கடலை அடைந்தால் என்னுடைய நாட்டு வயலெல்லாம் செழிக்குமே, போகிற வழியெல்லாம் செழிக்குமே, அதை விட்டுட்டு பாதாள நதியாகி இது எங்கே போகிறது என்று தெரியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு யோசிக்கும் பொழுது, அந்த பெரும் பள்ளம் அப்படிங்கிற அந்த இடம், இன்றைக்கும் அந்த இடம் இருக்கிறது சுவாமிமலைக்கிட்ட, அந்த பெரும்பள்ளம் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் கொட்டையூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர், ஆமணக்கு கொட்டை இருக்கு இல்லையா, அவைகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் அந்த பெயராலேயே அழைக்கப்படுகிறது. அங்கே எல்லோராலும் கொட்டைச்சாமியார் அப்படின்னு அழைக்கப்படுகிற ஏரண்டகர் அந்த ஒரு சாமியார், ஒரு ரிஷின்னு வச்சுப்போமே, அவர் வந்து ஒரு ஆமணக்கு செடிக்கு கீழே தவம் செய்து கொண்டிருக்கிறார். சோழ அரசன் என்ன பண்ணுறான், அந்த ஏரண்டகரை பார்க்க வருகிறார். பார்க்க வந்து, சுவாமி நீங்கள் முக்காலமும் அறிந்த ஒரு ஞானி, இங்கே அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்ககிட்ட நான் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். நான் இந்த நேட்டு அரசன், எனக்கு வந்து இந்த காவேரி தாய் வந்து இப்படி ஒரு பாதியில் பாதாள நதியாக போவதை என்னால் ஜீரணிக்க முடியல. எவ்வளோ தூரம் ஓடி வர, அதுக்கப்புறம் ஏன் இப்படி எல்லா தண்ணியும் உள்ளே பூந்து வெளியில் போய்டுறதே, பாதாள நதியாக மாறாமல் இவள் நிலத்தின் மிசை தஞ்சைக்குள்ளும் நுழைந்து அப்படியே கடலை போய் சென்று அடைய வேண்டும். இதனால் எவ்வளோ 100,0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 00,
அதுக்கு நான் என்ன செய்யணும், ஏன் இப்படி
நீங்கள் ஒரு பெரிய ஞானி, நீங்கள் இதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னும் பொழுது அவர் ஏரண்டகர் என்ன சொல்கிறாருன்னா, காவேரி என்று சொன்னாலே அகத்தியருடைய சம்பந்தம் வந்து விடுகிறது. அகத்தியருடைய கமண்டலத்தில் அடங்கி கிடந்தவள் தான், அவர் தான் அதுக்கப்புறம் வந்து எடுத்து வெளியில் விட்டா, அவள் தான் இப்படி முடிந்து போகிறார். அதனால் உன்னுடைய கேள்விக்கான பதில் அகத்தியர்கிட்ட தான் இருக்குது. ஆகினால் அகத்தியர்கிட்ட நான் போய் என்ன பண்ணுறேன், அகத்தியர்கிட்ட கேட்டுட்டு வரேன். ஏன் சொல்லியுமா, ஒரு நாட்டு அரசன் நீ, மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், பயிர்கள் நன்றாக விளைய வேண்டும் என்று துளிகூட தன்னலம் கருதாமல் நீ வந்து மக்கள் நலத்தை முன்வைத்து சிந்திக்கிறாய். அதற்காக என்னை வைத்து நீ சந்தித்திருக்கிறாய், உன்னை நான் பாராட்டுகிறேன். உனக்கு நான் நல்ல வழி காட்டணும், அது என்னுடைய கடமை. நான் செய்கின்ற தவத்தை விட, என்னை முன்னிறுத்தி நான் செய்கின்ற தவத்தை விட, மக்களை முன்னிறுத்தி நீ சிந்திப்பது போல, மக்களை முன்னிறுத்தி சிந்திக்கின்ற உனக்கு உதவி செய்வது என்னுடைய முக்கியமான கடமை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், அகத்தியர் பெருமானை சந்தித்து இந்த காவேரி இப்படி பாதாள நதியாக போகாமல் இருப்பதற்கு என்ன வழி அப்படின்னு நான் கேட்டு வந்து சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதிகை மலைக்கு போய் ஏரண்டகர் வந்து அகத்தியரை தரிசனம் செய்கிறார். அப்போது அகத்தியர் என்ன சொல்கிறார் தெரியுமா, சோழ அரசனுடைய வேட்கை விருப்பம் இருக்கிறதே அது ரொம்ப நியாயமானது, நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் காவேரி அந்த தேசத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் தியாகம் செய்யணும். ஒரு நல்லது வந்து சும்மா கிடைக்காது, சும்மா கிடைத்தால் அதற்கு மதிப்பும் கிடையாது. அதனால் பெரிய தியாகம் செய்கின்றால் மட்டும்தான் அவள் வருவாள். என்ன பெரிய தியாகம்னா என்னங்கிற அப்படிங்கிறார். அதாவது எவன் ஒருவன் தன் உயிரையே, அதாவது உயிர் தியாகம் தான் இருக்கிறதுலையே பெருசு. நம்மளை வைத்து கொண்டு நாம் செய்கிற தியாகங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒன்றும் பெரிய தியாகம் கிடையாது. அதனால் அவர் சொல்கிறார், பெரிய தன் உயிரை மாய்த்து கொள்ளுகிற ஒரு தியாகம், அதாவது தன்னுடைய தேசத்தில் காவேரி பாயணும் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து தன் உயிரை விடுவதற்கு கூட தயாராக இருக்க வேண்டும். அப்படி அவன் வந்து துளியும் சுயநலம் இல்லாமல் உயிர் தியாகம் செய்வதற்கு துணிந்தால் ஒருவேளை காவேரி கருணை கொண்டு அவனுடைய மண்மிசை பாயலாம், இதுதான் அப்படின்னு அவர் சொல்லிடுறார். உடனே ஏரண்டகர் என்ன பண்ணார்னா திரும்பி வந்தார், சோழனை பார்த்தார், அகத்தியர் சொன்னதை சொன்னார், மாதிரி அரசனே ஒரு தியாகம் செய்யாமல் ஒரு பெரிய வெற்றி கிடைக்காது, இங்கே வந்து நாம் தியாகம் பண்ணால் மட்டும்தான் இந்த காவேரி கிடைக்கும், அதனால் ஒரு பெரிய தியாகம், உயிர் தியாகம் செய்யணும். நீ உனக்கு காவேரி வேணும்னா நீ உன் உயிரை விடுவதற்கு தயாராக இருக்கிறாயா அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னால், மக்களுடைய கோடான கோடி மக்களுடைய நன்மைக்காக என் உயிர் போகிறதுல என்ன பெருசா, நான் தாராளமாக உயிரை விடுகிறேன்னு வாழை கையில் எடுத்துட்டான் தலையை வெட்டிக்கிறது. உடனே பார்த்தார் அவர், தடுத்து நிறுத்தி, இரு கவலைப்படாத, நான் இருக்கேன், நீ இதை இவ்வளோ உன்னை போல் தன்னலம் கருதாத அரசன் இந்த மக்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னவர், நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத நீ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ வந்து சொல்லு அப்படின்னார். ஏரண்டகர் அதற்கு பிறகு என்ன செய்தார், என்ன நடந்தது, காவேரி அதற்கு பிறகு நிலமிசை பாய்ந்தாளா, அப்புறம் இந்த தண்ணீரை தொட்டு நாம் இன்னும் தெரிந்து கொள்வதற்கு என்னென்ன சங்கதிகள் இருக்கின்றன எல்லாம் நாளை தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.